இன்றைக்கு ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பல் புதன்கிழமை. இந்த சாம்பல் புதன்கிழமை எதை நினைவுபடுத்துகின்றது? 2020 வருஷத்தின் சாம்பல் புதன்கிழமையை துவங்கி நல்லா இந்த லெந்து காலத்து ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று பார்க்கும்பொழுது லாக்டவுன், அடைக்கப்பட்ட கதவுகள், குட் ஃப்ரைடே சர்வீஸ் இல்லை, ஈஸ்டர் சர்வீஸ் இல்லை, கிறிஸ்மஸ் சர்வீஸே நடக்குமான்ற ஒரு சூழ்நிலையில் கடந்து வந்தோம். இந்த 2021 ஆஷ் வெட்னஸ்டேயை காணும்படியாக கடவுள் உதவி செய்திருக்கின்றார். இட் இஸ் அ டைம் டு ரிமெம்பர், நினைவு கூறுகின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. லெந்து காலம் என்று சொல்லும் பொழுது அது வசந்த காலமாக இருக்கிறது. சரி, இது எதுக்கு ஆஷ் வெட்னஸ்டே என்று அழைக்கப்படுகிறது என்று சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் ஆதி திருச்சபையிலே, குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளிலே, கடந்த வருஷத்திலே குருத்தோலை ஞாயிறு அன்று கொடுத்த அந்த குருத்தோலைகளை பத்திரமாய் வைத்திருப்பார்கள். அது எரித்து அதை சாம்பலாக்கி இந்த நாளிலே சிலுவையின் அடையாளத்தை நெற்றியிலே வரைந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறுகின்ற உபவாச காலங்கள், உப கூட்டல் வாசம், நெருங்கி வாசம் செய்கின்ற நாட்கள். ஆண்டவரோடு நெருங்கி வாசம் செய்யும் பொழுது இட் இஸ் நாட் ஓன்லி அ டைம் டு ரிமெம்பர், பட் இட் இஸ் ஆல்சோ அ டைம் டு ரிகன்சைல். அது நினைவு கூறுகிற நேரம் மாத்திரமில்லை, ஒப்புரவு ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அடுத்த 40 நாட்களிலே நாம் கடவுளோடு கூட நினைவு கூர்ந்து ஒப்புரவாகி வாழக்கூடிய நாட்கள். யோபு புத்தகத்தின் கடைசி அதிகாரத்திலே, 42 அதிகாரத்திலே யோபு செய்கின்ற காட்சியும் இதுதாக இருக்கின்றது. 6 வசனத்திலே, ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அவன் தூளிலும் இன் டஸ்ட், சாம்பலிலும் நான் மனஸ்தாபப்படுகிறேன், இன் டஸ்ட் அண்ட் ஆஷஸ் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். சாம்பலிலும் தூளிலும் நான் மனஸ்தாபப்படும் பொழுது நான் எதை நினைவு கூறுகிறேன் என்றால், நான் என்னுடையவன் அல்ல அவருடையவன், ஆகையாலே நான் மண்ணிலிருந்து வந்தேன், சாம்பலாய் போகப் போகின்றேன், மண்ணாய் போகப் போகின்றேன் என்று என்னை நானே என்னை வெறுத்து ஆண்டவரே என்னை உயர்த்தாதபடிக்கு. 1 பேதுரு 5:6 அழகாய் சொல்லப்படுகின்ற வசனம் என்னென்ன, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது therefore humble yourself under the mighty hands of God so that he will exalt you at the right time என்று சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம். முதலாவது அது தாழ்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது. ஹம்பிள் யோர் செல்ஃப், ஆண்டவரே இந்த நாட்களிலே என்னை நானே உயர்த்தாதபடிக்கு என்னை தாழ்த்தி கொள்ளுகிறேன், சாம்பலுக்கு ஈடாக என்னை ஒப்புக் கொடுத்துக் கொள்ளுகிறேன், என்னை நான் மண் என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஐ வில் ஹம்பிள் மை செல்ஃப், ஹம்பிள் அண்டர் த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய கரத்திற்கு கீழாக நான் இருக்கின்றேன். இந்த சாம்பல் புதன்கிழமையிலிருந்து ஈஸ்டர் நாள் வரைக்கும் ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் உப்புரவாகி கொண்டே இருந்து என் வாழ்க்கை முழுவதுமாய் மாற்றும்படியாக உதவி செய்யும். So that you will exalt me at the right time. It is not only a remembering time. It is not only a reconciliation time. It is not only a repenting time. But it is a recovery time. இது repenting போது recoveringும் நடக்கும். நாம் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம், பாவ அறிக்கைகளை நாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை குணமாக்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இந்த லெந்து காலங்கள் ஆகவே வசந்த காலங்கள், இலைமுதிர் காலங்கள் என்று. பழையவை ஒழிந்து புதியவை வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். இந்த லெந்து காலத்திலே நாம் நினைவு கூறுவோம், நாம் மண் என்று நம்மை தாழ்த்துவோம். வி ஆர் நாட் ஆஃப் அவர் ஓன், வி ஆர் ஆஃப் காட் என்று நாம் நினைவு கூறுவோம். லெட் அஸ் ஹம்பிள் ஆர்செல்வ்ஸ் அண்டர் த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட் so that he will exalt us at the right time. God morning.